கடந்த 5 மாசமா மருத்துவ விழிப்புணர்வோடவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சானிடைசர், மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கிடையில சேலம்ல டாக்டர் ஆதி ஜோதி பாபு அவர்கள் பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான நோய்களையும் இதால குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப ஷியூரா சொல்றாரு. இதை பத்தி நம்ம இருக்கிற சந்தேகங்களையும் இதை பத்தி இருக்கிற டீட்டெயில்ஸையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், பஞ்சபூத மருத்துவத்தோட கண்டுபிடிப்பாளரே நீங்க தான். இப்போ பஞ்சபூத மருத்துவம் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது என்ன, அதனால என்னெல்லாம் உங்களால குணப்படுத்த முடியும், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும் எனது குருவும் இறைவனும் என்னுடைய ஞான தந்தையுமான குருபிரான் ஞான பரஞ்சோதி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சபூதங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய முறைகளை கண்டுபிடிச்சி பஞ்சபூத புள்ளிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைன்னு சொல்லிட்டு ஒன்றை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு எல்லா விதமான நோய்களுக்கும் நான் மருத்துவம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தோம். அதனால தான் இதுக்கு பேர் பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உடம்புலக்கூடிய உச்சந்தலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அது உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உயிர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்கல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்பில் இந்த வியாதிகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே அந்த நோய்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு ஆக்சுவலாக. ஏன்னா அதற்குரிய சக்திகள் அனைத்துமே நான் பார்க்கின்ற இந்த நாடிகள் மூலியமாகவும் இந்த உடலிலேயே அதற்குரிய சக்தி புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. டாக்டர், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா தான் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போது அலோபதி, ஹோமியோபதி அவங்க எல்லாம் அவங்கவுங்களோட முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சபூதத்தில் உங்களால் இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் டாக்டர்? அதாவது ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது வந்து யூனிக்கான டிசீஸாக இருக்குது, அது இல்லாமல் வந்து தொற்று நோயாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து இன்ன வரைக்கும் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து, அதே மாதிரி ஹோமியோபதியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சனிக் அல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. சித்தாலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்களும் ப்ரிவென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள், அதுக்கப்புறமேட்டு நான் நோய் வந்ததுக்கப்புறமேட்டும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொன்றும் செயல்படுறாங்க. எல்லா மருத்துவ முறைகளும் தங்களுடைய மருத்துவ முறைகளை பற்றி பேசுது. நம்ம வந்து நம்ம மருத்துவ முறையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்புல தான் எல்லா விதமான சக்திகளும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால, உடம்புல இருக்கக்கூடிய எந்தெந்த புள்ளிகளில் வந்து நமக்கு வந்து மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொட்டு சரி பண்ணவே போதுமானது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணால் நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் வச்சேன். அந்த பிளான் வச்ச போது என்ன பண்ண கேட்டால் அதுக்காக ஒரு சார்ட் ரெடி பண்ணேன். ஸோ இதுக்காக ஒரு மந்த் எடுத்துக்கிட்டேன், 1 மந்த் எடுத்து அந்த சார்ட் ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பேட்டி கொடுத்தேன், புதுயுகத்துக்கு தான் வந்து பேட்டியை கொடுத்தேன் ஆக்சுவலாக. இதனுடைய அடிப்படையில் வந்து அது இம்யூனிட்டியை எப்படி டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் வச்சேன். ஆனால் இதை தாண்டி நோயாளியே வந்து நோயாளி பார்த்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. ஏன்னா இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு முறை, ஆனால் நோயாளி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி இருக்கும்போது, ஒரு ஃபேமிலி நம்மகிட்ட ட்ரிப்பில் இருக்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6 பூதங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் நாடிகளில் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சேன். இது இல்லாமல் இன்டர்னலாக இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸுக்கும் நாடிகள் கண்டுபிடிச்சேன். மொத்தம் 10 நாடிகள் கண்டுபிடிச்சேன். இந்த 10 நாடிகள் கண்டுபிடிச்சதோட விளைவு தான் என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நோய் வெளியிலேருந்து எப்படி தொத்துது நம்ம உடம்புக்குள்ளார அப்படிங்கிறத ஆணித்தரமாக இல்லை உறுதியாக சொல்ல முடியும் என்னால். அதே மாதிரி இன்னொன்று பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இன்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்குள்ளே அதை எப்படி அட்டாக் பண்ணுது, அதை எப்படி தன்னையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த இன்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்காக நாடி கண்டுபிடிச்சதை வச்சு அந்த இன்ஃபெக்ஷனுடைய பேட்டர்ன் வரும்போது அந்த பேட்டர்னுக்கு உண்டான எனர்ஜி எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ ஏன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதா, ஏன்னா பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ரிவீல் பண்ணல, இல்லைன்னா ஓப்பனாக பதில் சொல்லலாம். அப்போ அந்த எனர்ஜி எப்படி உடம்பை தாக்குது, அந்த எனர்ஜி தாக்கினதுக்கு அந்த அதாவது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எப்படி நம்ம உடம்பை தாக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் தாக்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த வித்தின் டேக்குள்ளாரையும் அது தன்னை எப்படி ஹோல் பாடிக்கும் தன்னை ஸ்ப்ரெட் பண்ணுது, எல்லா இம்யூன் எனர்ஜிக்குள்ளாரையும் எல்லா விஷயத்துக்குள்ளாரையும் அதை எப்படி தன்னை பரப்பிக்குது அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் பார்த்து வைத்தியம் பண்ண முடிஞ்சு என்னால் ஆக்சுவலாக. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், சிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 4 நாள்லேயே அந்த ஃபீவருடைய டோட்டல் சிம்டம்ஸையும் என்னால் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு 15 கேஸ்க்கு கம்மியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் வந்து
இந்த வைரல் டிசீஸுக்கு நம்மளால் வைத்தியம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது கட்டாயமாக வைத்தியம் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை தடுத்துக்கிறதுக்கான வழி இருக்கு. இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கலாம்? நான் வந்து இன்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்கும் நாடிகள் கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால், இம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் பிரகாரமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ்டாக வந்து எல்லா விதமான எனர்ஜி பேட்டர்னுக்குள்ளாரையும் ட்ராவல் பண்ண வச்சு என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோய் வருவதற்கு எதிர்ப்பாற்றல்களை வந்து நம்ம உடம்பில் வந்து தயார் பண்ணி தந்துட முடியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ப்ரிவென்ஷன் கட்டாயமாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து இது தொட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால, இந்த தொற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக வந்து நான் பிரபஞ்சத்தினுடைய ரெண்டு வடிவங்களுக்கு நான் நாடிகள் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் இன்னொன்று நெகட்டிவ் எனர்ஜிக்கும். இந்த ரெண்டு எனர்ஜியும் வந்து நம்மளுடைய ஸ்கின் வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய இடம் என்ன என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி வந்து நம்மளுடைய தோளின் மூலியமாகவும் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வாயுநிலை திடநிலை திரவநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் அப்புறமேட்டு இன்டர்ன் லைஃப் ஃபோர்ஸ்குள்ளாரையுமே சரியான முறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையுமே அந்த எதிர்ப்பாற்றல்கள் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், வருமுன் காப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நோய் வராமல் எந்த விதமான தோற்றும் நம்மக்கிட்ட கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளால் வைத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே டாக்டர், இப்போது கொரோனா வந்து இப்போ நம்ம பிளட்டை செக் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வருது, சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் பிளட் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வருது, இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது? ரத்தத்தில் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்த பேஷண்ட்ஸு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கூட இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக. இதில் ஒரு என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுக்கு பிளட்டு செக்அப் பண்ணுறதுக்காக ஒரு தடவை செக்அப் பண்ணி பார்த்தேன் நான், சரி அவங்களுக்கு எதாவது இருக்குதா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பிளட் லெவலில் ஒன்றும் இல்லை ஆனால் சிம்டம்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் நான் பார்க்கக்கூடிய நாடி முறைகளில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து அந்த அம்மாவுடைய பிளட் லெவலில் என்ன வந்திருக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாகவே வந்து அவருடைய பையனுக்கு டிசீஸினுடைய ஸ்ப்ரெட்டிங் லெவல் இருக்குது. ஆனால் என்ன என்ன சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், பிளட் லெவல் மானிட்டரிங்கில் மட்டும் அது வரதா சொல்லலது. ஸோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேரலாகவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தந்தே ஆகணும் அப்படிங்கிறதான் நிலைமை. ஏன்னா இந்த 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 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு சிம்டம்ஸே இல்லை எனக்கு பிளட் லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த இந்த டிசீஸோட ஸ்ப்ரெட்டிங் லெவல் அதிகமானதுக்கு மூல காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தனக்கு சிம்டம்ஸ் வந்து இல்லை பிளட் லெவலில் நான் செக் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறேன் அப்படிங்கிற நினப்பு இருக்கிறதுனால இவங்களுடைய என்ன சொல்கிறது தற்காப்பு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவங்க வந்து அதை பெரிய அலட்சியமான போக்காக எடுத்துக்கக்கூடிய நிலை இருக்கு இப்போ. ஓகே டாக்டர், இப்போது நம்ம கொரோனா டெஸ்ட் எடுக்கிறோம், இதில் வந்து பிளட் டெஸ்ட் சொல்கிறாங்க, லங்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மூணு டெஸ்ட்டுமே நம்ம ஒன்றா எடுத்து பார்க்கணுமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது எந்த மாதிரி பண்ணி பார்த்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும்? மூணுமே ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அத்தனை பற்றியும் மூணுமே மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் நிச்சயமாக வலியுறுத்துறேன் ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளட்டில் சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது, பிளட் லெவலில் வந்து சிஆர்பி லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு ஆறு விதமான மானிட்டரிங் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, பிளேட்லெட்ஸ்லேருந்து சிஆர்பி லெவல்லேருந்து ஃபெரட்டின்லேருந்து எல்டிஹெச்லேருந்துன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு விதமான அலோபதியினுடைய பேனல் வந்து ஒரு ஆறு விதமான டெஸ்ட் வச்சுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து ஸ்வாப் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி பார்த்ததுக்கப்புறமேட்டு பிளட் லெவலில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இது இல்லாமல் டயபெட்டிக் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காகலாம், டயபெட்டிக் பிபிலாம் எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்கோசரம். ஆனால் இந்த டெஸ்ட்டுகள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பிளட் லெவலில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து லங்ஸினுடைய சிடி டெஸ்ட்டில் இல்லை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா லங்ஸில் வந்தவங்களுக்கு மீதி ரெண்டு மானிட்டரிங்களுமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும் தான் மூணுலையுமே வந்து இது கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதனால் ஒரு சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 100% 200% வந்து அவங்க என்ன மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மூணையுமே அவசியமாக செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த ரெண்டு பிளட்லையும் ஸ்வாப்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த லங்ஸில் சிடி செஸ்ட்டில் மட்டும் வந்த கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட் ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்புறம் ப்ரீத்திங் வந்து மூச்சே உட முடியலைங்கிற அந்த இடம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து மருத்துவத்துக்கு போய் பிரயோஜனப்படாது இல்லையா. அதனால்
அந்த மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மூன்றும் ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத நான் நிச்சயமாக இந்த பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுனால பதில் சொல்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ பஞ்சபூத வைத்தியத்தில் கொரோனாவை எவ்வளோ நாளில் க்யூர் பண்ண முடியும்? அப்படி சப்போஸ் ஏன்னா நீங்கள் அலோபதி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்ஸ் க்யூர் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் சில பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ், பேரலிசிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் வருது. இப்போ உங்களோட இந்த சிஸ்டமில் எந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா? அதாவது கொரோனாவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக ஒரு 3 மாதத்துக்கு கம்மி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். எதனால் 3 மாதம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 2வது பாயிண்ட்டு அவங்க சம்மந்தப்பட்ட அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு அந்த டிசீஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதில் இருந்து அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய பின் விளைவுகள் அப்படிங்கிற பக்க விளைவுகள் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மினிமம் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து 3 மந்த்ஸுங்கிறது, கொரோனா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 15 டேஸ் to 30 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய எல்லா விதமான வியாதியினுடைய நிலைகளுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 3 மாதம் to 6 மாதம் தேவைப்படும். இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பல பேர்த்துக்கு வந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஏன் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின கேள்விகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வந்தவங்களுக்கு, ஸோ அது வந்து வைரல் டிசீஸு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, அதனால் வந்து கோமா ஸ்டேஜ் போகிறோன்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட் இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட் சைடில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளட் லெவலில் வந்த அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஆக்சிஜனுடைய ஃப்ளக்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு இம்யூனிட்டியை பூராத்தையுமே அது வந்து டெசை பண்ணிச்சு அப்படிங்கும்போது வந்து இந்த அப்பர் பாடிக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷனே போகலை அப்படிங்கிறது என்னுடைய மெஷர்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாடி கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக, இது தலைக்கு போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பல பேத்துக்கு வந்து தலை சுத்தல் வந்து இருக்குது, அது இல்லாமல் வந்து நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, பெயின், உடம்பு பூரா பெயின் இருக்குது, இல்லைனா மசில்ஸ் பெயின் இருக்குது, சயாட்டிக்கா நர்வ் பெயின் இருக்குது, ஹிப்பில் பெயின் இருக்குது, முதுகில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பெயின் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஷோல்டரில் அழுத்தி பிடிச்சிக்குது ஆக்சுவலாக, ஸோ ஷோல்டர் பிடிச்சிக்குது, கழுத்தை பிடிச்சிக்குது, தலையவே திருப்ப முடியலன்னு சொல்லக்கூடிய அடிப்பில் அந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு என்னென்ன விதமான சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அதை நாடிகள் வந்து உறுதிப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டையுமே மானிட்டர் பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே வருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமேட்டு அந்த கம்ப்ளீட் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த பேஷண்ட்டுடைய சிம்டம்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு, அதே மாதிரி நாடிகளும் சரியான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த லெவல் வர்ற வரைக்கும் நான் வைத்தியம் பண்ணுறேன் ஆக்சுவலாக. பட் மினிமம் டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், 1 மந்த் தான் டைமு, பட் அது வந்து 3 மந்த்ஸ் ஆகிறதோ இல்லை 6 மந்த்ஸ் ஆகிறதோ டிபெண்ட்ஸ் பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து மாறுது ஆக்சுவலாக. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்த சிம்டம்ஸ் இன்னொரு பேஷண்ட்டுக்கு இல்லவே இல்லை. இதோட பியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், லங்ஸில் சிடி செஸ்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்னில் அவர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த கண்டிஷனை பொறுத்தக்கு நம்ம எப்படி வைத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால் அந்த இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த சிஸ்டமேட்டிக்காக அது வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகுதாங்கிறத ஃபஸ்ட்டு மானிட்ரிங்க, 2வது மானிட்ரிங்க அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் பூரா டோட்டலாக போகுது அப்படிங்கிறது 2வது மானிட்ரிங்க, 3வது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் நார்மலாக தான் இல்லையா, ஏன்னா பிளட் மானிட்டரிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளட் மானிட்டரிங் மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ரிப்போர்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்து முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மினிமம் 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக டைம் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே டாக்டர், இப்போது கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர், நம்ம வீட்டில் சில பேரை குவாரண்டைனில் இருக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ஃபுட் டயட்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்கலாம், இதிலேருந்து நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிகாஷனாக இருக்க முடியும்? அதாவது கொரோனா வந்த பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வந்து ஹவுஸ் குவாரண்டைனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவங்கள ரொம்ப ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து முழுசாக சரியாகிற வரைக்கும் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சமாவது ஓரளவுக்காவது நம்ம விலகி இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், இது தங்கச்சி, இந்த மாதிரியான உறவு முறைகளோடையே வச்சு பார்க்குறது பழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி தள்ளி நிற்கிறது, இல்லை எங்கள் அண்ணனை விட்டுட்டு எப்படி நான் தள்ளி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஆனால் வியாதியஸ்தருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்த விதமான கொரோனாவிலேருந்து
நம்மளை காப்பாற்றிக்கிறது மட்டுமல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதும் நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் உண்டான விஷயங்கள் இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வந்த வியாதிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுக்கு உதவியை செய்ய முடியும். அதை முதல்ல எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இதை விட்டுட்டு வந்து என்னை தள்ளி வச்சுட்டாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. தள்ளி வைக்கிறது அல்லது கொஞ்சம் நாளைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது. இது பாதுகாப்பாக இருக்கிறத பற்றி தான் பேச்சை தவிர வந்து தள்ளி வைக்கிறதாக அர்த்தமாயிடாது. அதுக்கு பேர் ஒருத்தர் பாதுகாப்பாக இருந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது. அது அதுக்கப்புறம் நார்மலானதுக்கு அப்புறமேட்டு இதில் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எல்லா உணவுகளையும் கொடுத்துட்டா சரியாயிடுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், சளி பிடிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகளாக பார்த்து கொடுக்கணுங்கிறது பாயிண்ட். அதே மாதிரி ஸ்வீட்டு அதிகமாக எடுத்துக்காம, தொண்டையில் பிரச்சனை வந்துடக்கூடாது ஸ்வீட்டு. அதே மாதிரி ஐஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது ஐஸ்கிரீம்லேருந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்த்து சொல்கிறேன். அதனால் வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. சூடாக இருக்கக்கூடிய அதே மாதிரி சூப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். லிக்விடு செமிசாலிடாகவும் லிக்விடாகவும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களை சீக்கிரம் நம்ம வந்து ஆரோக்கியமாக்கிட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பயன். அதனால் அதே மாதிரி ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் கூட வாங்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி அலோபதியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜிங்க்கு பிகாசில்ஸு விட்டமின் சி தர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே போல் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து உடம்புல சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ப்ரோட்டீன் வேண்டான்னு சொல்லலாமே தவிர, எந்தெந்த வியாதிகள் சிவியராக இருக்குதோ அதுக்குண்டான விஷயங்கள் தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம் கூட. இங்கே வந்து ஒவ்வொரு வியாதியஸ்திற்கும் நம்ம லிக்விடாகவும் செமிசாலிடாகவும் மட்டும் உணவுகள் கொடுத்து அந்த ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சத்தான உணவுகளாக கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரலாம். அந்த அடிப்படையில் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் செய்யணும் அப்படிங்கிறதா. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு குழந்தையிலேருந்து கற்பிணி பெண்கள்லேருந்து எல்லா விதமான வயது கேட்டகரிக்கும் இப்போ நான் வைத்தியம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு 25 பேஷண்ட்டுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். அதாவது வெறும் சிம்டம்ஸ் மட்டும் இருக்கிறவங்க, சிம்டம்ஸே இல்லாதவங்க, அதே மாதிரி பிளட் லெவலில் மட்டும் மானிட்டரிங் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிடி செஸ்ட் எடுத்த போது வந்து அந்த ஸ்கேனில் ரிஃப்ளெக்ட் ஆன பேஷண்ட்ஸு, ஸ்கேன்லேயும் பிளட்லேயும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆன பேஷண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கேட்டகரிகளையும் வைத்தியம் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லேயும் வைத்தியம் பண்ணிருக்கேன். அது இந்த வயசு தான்ட்டு கிடையாது. இப்போ நான் 77 வயசு அம்மா கூட நான் வைத்தியம் பண்ணிருக்கேன். அது அதுக்காக தான் பதிலே சொல்கிறேன் நான். அதனால் ஒவ்வொரு வியாதியஸ்தனுடைய நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் வைத்தியம் பண்ணுறோம். ஆனாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்தவர்கள் வந்து மற்றவர்களோடு கூட கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுக்கு அவங்களே மனசு வச்சு பழகணும் முதல்ல. அது ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உயிரே கொள்ளுது அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து இந்த நான் கண்டுபிடிச்ச பஞ்சபூத மருத்துவத்தை கொண்டு கட்டாயமாக நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றி, அதாவது வர்றதுக்கு முன்னாடி வைத்தியம் பண்ண முடியும், வந்ததுக்கு அப்புறமேட்டும் வைத்தியம் பண்ண முடியும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய நோய் தொற்று அதாவது அதுக்கு அப்புறமே வரக்கூடிய விளைவுகள் பக்க விளைவுகள் அப்படிங்கிற அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்தும் அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற 3 காலகட்டத்துக்கும் சேர்த்து நம்ம வைத்திய முறையில் வைத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நுட்பமான ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த நான் சொல்ல வந்த விஷயமே. அதனால் இந்த பஞ்சபூத மருத்துவத்தை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு வருமுன் காத்துக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வந்ததுக்கு அப்புறமேட்டு நோயை சரி பண்ணிக்கிறதுக்கு வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டு எனக்கு பக்க விளைவுகள் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் வைத்தியம் பண்ண முடியும், அதுக்கு தீர்வு தர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த என்னுடைய பாயிண்ட். ஆக்சுவலாக ஓகே டாக்டர், இப்போ கொரோனா வந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்திலேயே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் நிறைய சொல்யூஷன் இதுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பஞ்சபூத வைத்தியம்னால நம்ம கண்டிப்பாக இதை கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த கொரோனா பற்றின தகவலை வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த வந்து புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.